வந்து உங்ககிட்ட ராஜவம்சங்கிற திரைப்படத்தோட டீசர் பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். இந்த திரைப்படத்தை வந்து கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கே வி கதிர்வேலு. அதோட இல்லாம இந்த திரைப்படத்துல வந்து கதாநாயகனை வந்து சசிகுமார், கதாநாயகி வந்து நிக்கி கல்ராணி, ராதா ரவி, யோகி பாபு, சதீஷ், விஜயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட டீசர் பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். வாங்க இப்ப இந்த டீசர்க்குள்ள போகலாம். இந்த டீசர்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து கூட்டு குடும்பமாக வந்து யாருமே வாழ்றதில்லை, எல்லாருமே வந்து தனி குடித்தனம் தான் கல்யாணம் ஆன பிறகு போயிடுறாங்க. அதனால வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் சரி, ஒரு நல்லது கெட்டதுனாலும் சரி, கூட்டு குடும்பமாக வந்து யாரும் ஒரு ஃபங்க்ஷன்னா சேர்ந்து வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுற காலகட்டங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப மறைஞ்சு போயிருதுங்கிறது வந்து இந்த திரைப்படத்தில் அழுத்தம் திருத்தமாக வந்து டைரக்டர் கதிர்வேலு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் நீண்ட காலமாக வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து சசிகுமாருடைய படங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய கேரியரில் வந்து அவர் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. அதனால் இந்த திரைப்படம் வந்து அவருக்கு வந்து நிச்சயம் ஒரு வெற்றியாக வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கணுங்கிற மாதிரி வந்து ஒரு ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்துடைய கதை அந்த மாதிரி வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாப்ல. அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து எல்லாம் வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த திரைப்படத்துடைய டீசர் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்துருக்கிறாப்ல டைரக்டர் வந்து கதிர்வேலு. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து எப்படி வெற்றி வெற்றி ஆகணுங்கிற மாதிரி ஒரு முழு முயற்சியோடு இவரும் நடிச்சிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் சசிகுமாருடைய ஜோடியாக வந்து இந்த திரைப்படத்தில் நிக்கி கல்ராணி நடிச்சிருக்கிறாப்புல. இந்த டீசரில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து இருக்கிற ஹீரோ வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து ஒரு பிறந்த ஒரு மெம்பராக இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த டீசர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சுந்தரபாண்டியன் மாதிரி என்ன சொல்கிறதுனா அந்த வெற்றி மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு வெற்றி படமாக அமையுங்கிறதுல வந்து இந்த டீசர் பார்க்குறப்போ நல்லா தெரியுது. இந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் தேர்ட் வீக்கில் வரப்போகிறத வந்து சொல்கிறாங்க. இந்த படம் வந்தானா மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த டீசர் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படமும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.